ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல். இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அம்மாவும் அத்தையும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்குள்ளேயும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஊருக்கு கிளம்பவும் போகிறாங்க. ஸோ ஒரு சில ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வால்மார்ட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து இன்னும் ரெண்டு மூணு கடைங்கள்லாம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஃபஸ்ட்டு வால்மார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, ப்ரெட்டு அப்புறம் சீஸு அது மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா வந்து ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நடந்தே போயிடலாம் நம்ம. முன்னாடி வந்து ராசு, அப்புறம் ஹோம் குட்ஸு, டார்கெட்டில் டிஜே மேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கடைங்கள்லாம் இருக்குது, சரி அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அம்மாவும் அத்தையும் வந்து புது வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாங்க. சரி, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்னால் நமக்கு ராசு டிஜே மேக்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ரீசனபிளான ப்ரைஸ்லையும் இருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போக போகிறோம். அந்த பக்கம் பேய் பக்கத்துல ரெண்டு பேரும் ஆளுக்கு அது முகம் தெரியல. அப்படி பாருங்க. இங்கே வந்து அத்தையும் அம்மாவும் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சரி, இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்க்கட்டும், செட் ஆகணும்ல. எல்லா கடைக்கும் போகிறதுக்கும் டைம் இருக்குமான்னு தெரில. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6:37 ஆகுது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சேர்ந்து வரலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சுதீக்ஷாவுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு வந்து போட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவுமே வாங்கணும். ஃபஸ்ட்டு அத்தைக்கு அம்மாவுக்கும் தேவையானதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுதீக்ஷாவோட ட்ரெஸ் செக்ஷனுக்கு போகணும். ஓகே, குட் ஜாப். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எனக்கும் சுதீக்ஷா கீதிகாவுக்கும் பிடிச்ச ஏரியா. ராஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை, என் ஹஸ்பண்ட்க்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் எனக்கு ஷாப்பிங் போகணுன்னா இங்கே வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோன்னா ஏதாவது பிடிச்சதெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்து எடுத்துகிட்டு போவேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோத்ஸை விட அந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா $10-$15 சூப்பரானதாக எடுக்கலாம். அதனால ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். அம்மாவும் அத்தையும் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்துட்ருக்காங்க, ஹேண்ட்பேக் ஏதாவது செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. நானும் சுதீக்ஷாவும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சுதீக்ஷா ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க, அதில் எது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு பார்த்துட்ருக்கேன். முடிச்சுட்டு ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டு ஏதாவது செட் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போகணும். கீதிகாவுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டு டார்கெட்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீக் போய் கொஞ்சம் லெகின்ஸு, டிஷர்ட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் அடுத்தடுத்து போடுறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சுதீக்ஷாக்கு அன்றைக்கி அங்கே செட் ஆகலை, ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் எடுத்திருக்கோம். கீழே இருக்கிறதெல்லாம் வாங்குறது தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். மேலே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப் இது அதெல்லாம் கொஞ்சம் வேணும் நாங்கள் அத்தை அம்மாலாம். ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ரெண்டு பேருமே புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, அதனால் புது வீட்டில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த அத்தை வாங்கியிருக்காங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வேறு எந்த கடைக்கும் போகல, ஏன்னா வந்து இதுவே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, ஸோ அதனால் வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து அம்மா காத்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க, அவங்க நார்த் இந்தியன். ஸோ சூப்பராக இருந்தது அது. அதை சாப்பிட்டுட்டே வந்து நான் வந்து மஷ்ரூம் குழம்பும் தோசையும் ஊற்றிக்கலான்னு வச்சுருந்தேன், அதனால் மஷ்ரூம் குழம்பு தோசை ஊற்றி அவங்க கொடுத்ததை வச்சு சூப்பராக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தேன். இது வந்து இந்த ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்காக வந்து அத்தை வேணும்னு கேட்டாங்க, கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வேணும்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கினோம். இது ரேட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா $6. ஸோ ரெண்டு பாட்டில், இது வந்து வினிகர் ஆயில்
ஊற்றி வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது எடுத்தோம். அப்புறம் இந்த ஸ்டெப் ஸ்டூல் ஒன்று வாங்கினோம். ஸ்டெப்ஸ் கிச்சனில் சரி இப்படியே பேசலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த ஸ்டூல் வாங்கினோம். இது வந்து அம்மா கொண்டு அத்தை கொண்டு வாங்கினோம். கவுண்டர் டாப்பில் அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஏங்கம்மா. அப்புறமா வந்து இந்த இது கட்டர். இது வந்து அங்கே ஊரில் அருவாமனையில் அறுத்தாங்கன்னா கீழே இப்படி போட்டு மேலே அருவாமனை வச்சு அப்படியே நறுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக போன தடவை ஒன்று வாங்கிட்டு போனாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம். அப்புறமா வந்து அத்தைக்கு வந்து ரெண்டு பீலர் வேணும்னாங்க. ஸோ இது ஒன்று, அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று வாங்கினோம். இந்த பீலர் ஒன்று, ரெண்டு டிசைனில் ரெண்டு பீலர் வாங்கினாங்க. இது எல்லாமே அங்கேயும் கிடைக்கும் இந்தியாவிலையும், பட் ஆனால் வந்து இங்கே நம்ம வாங்கி கொடுத்தோன்னா இன்னும் நமக்கு ஆசையாக இருக்கும்ல. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கினாங்க. செயின் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு இவ்வளவு உள்ளே இருக்குது உள்ள பேப்பர் தான் அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சும்மா ஃபோனு காசு மட்டும் வச்சுக்கலாம். $13 ஆமாம். இது மாதிரி மூணு வாங்கினோம், அம்மா கொண்ணு அத்தை கொண்ணு எங்கள் நாத்தனார் கொண்ணு. ஏன்னா ஆல்ரெடி பெரிய பேக்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு, சும்மா அந்த மாதிரி அங்கே கார்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க, காசு தான். ஸோ அதனால் காசும் வந்து அப்புறமா வந்து ஃபோனு மட்டும் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக வேணும்ன்ட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஜார் ஒன்று வாங்கினாங்க, உப்பு புளி அது ஏதோ போட்டு வச்சுக்கிறதுக்கு கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இப்போ வாங்கினாங்க. இப்போ ஹாலோவின் சீசனில், ஸோ அதனால் நிறைய இந்த மாதிரி பம்ப்கின் கிடைக்கும். அதனால் பம்ப்கின் டிசைனில் இந்த மாதிரி கலர் ஒயிட் கலரில் வந்து வாங்கினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கோல்டன் ஒயிட்டில் வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர் மாதிரி ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா $6. இதுவும் நல்லா இருந்தது. அம்மா வந்து இந்த ஸ்கொயர் டிசைன்லேயே வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டாங்க. அத்தை வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைனில், ஒன்று வந்து ரவுண்டு மாதிரி இருந்தது, ஒன்று ஸ்கொயர், அந்த மாதிரி டிசைனில் ரெண்டு வாங்கினாங்க. ஆளுக்கு ரெண்டு வாங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வைப்ஸ் வேணும், ட்ராவல் பண்ணும்போது சும்மா ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வைப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினாங்க. அம்மாவுக்கு வந்து இந்த பிளாக் கலர் ஹேண்ட்பேக் வாங்கிட்டாங்க. முன்னாடியே காமிச்ச அந்த மெரூன் கலர் ரெட் கலர் வந்து அத்தையும் அப்புறம் வந்து எங்கள் நாத்தனாரும் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் அம்மா வந்து இந்த பேக் வந்து அம்மாவோட டேப்லெட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இது வாங்கினாங்க. ஆக்சுவலாக இது வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான மேக்கப் பேக் தான். பட் வந்து அம்மா வந்து நான் மாத்திரைலாம் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கினாங்க. ஆல்ரெடி ஒரு கட்டிங் போர்டு காமிச்சோம்ல, இது வந்து கட்டிங் மேட்டு மாதிரி. ஸோ இது வந்து அம்மாவுக்கு வாங்கினது, ஃபஸ்ட்டு காமிச்சது அத்தைக்கு வாங்கினது. இது அம்மாவுக்கு வாங்கின அந்த சோப் டிஸ்பென்சர், அதுதான் உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுக்கலை நாங்கள். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க ரூமில் வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து நேற்று போய் எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோம். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வேணுன்ருக்காங்க. ஸோ நமக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம், வீட்டில் வைக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்லலாம் எப்போவுமே வந்து ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி தான் அம்மாவும் அத்தையும். ஸோ அவங்களுக்கும் பிடிச்சதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கினாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரு. ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா செந்தாமரை அம்மா பேர். அவங்க வந்து சென்னையிலேருந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க நார்த் கேரலினாக்கு. இப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ஜீனியா வந்தாங்க. ஸோ வரும்போது நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கால் பண்ணாங்க. சரி வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம், இவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளை பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா செந்தாமரை அம்மாவுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்தியாவிலேருந்து நம்ம எல்லா வீடியோவும் பார்ப்பாங்களாம், எல்லா வீடியோவை பார்த்து நீங்கள் அது போட்டிங்க இது போட்டிங்கன்னு எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களோட லவ்வுக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களால் தான் நடந்தது. அங்கங்கே நாங்கள் இங்கே யூஎஸில் எங்கேயாவது போகிறோன்னா இப்போலாம் அட்லீஸ்ட் எங்கே போனாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை ஒரு வியூவர்ஸ்னாவது வந்து பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம மேலே நம்ம யாருனே தெரியாது, நம்ம மேலே இவ்வளோ அன்பாக வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான டே சொல்லலாம். நம்மளை பாக்குறதுக்கு வந்து நார்த் கேரளினால இருந்து சென்னையில இருந்து அமெரிக்கா வந்திருக்கேன். நார்த் கேரளில நான் வந்திருக்கேன், என் பொண்ணு வீட்டுல வந்துருக்கேன். அதுக்கப்புறம் வர்ஜினியா எங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டேன். வர்ஜினியா வந்து என் தோழிகளின் சமையல் இருக்கி நான் ரெண்டு வருஷமா அதை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஸ்வீட்டான பொருள் சூப்பரா இருக்கும், நல்லா இது. அவன் ரெண்டு பசங்களும் நல்லா அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல். நான் எப்பயாவது பாப்பேனா, வர்ஜினியா வந்தா பாப்பேனா, வர்ஜினியா வந்தா பாப்பேன். அதே இன்னைக்கு நிறைவேறிச்சு, கனவு நிறைவேறிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்து நம்மளோட சேனல் பாத்துட்டு இருந்திருக்காங்க ரெண்டு வருஷமா. இப்ப அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து நம்மள பாக்கணும், மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மள பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, செந்தாமரை அம்மா வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, பூச்செடி. ஸோ அன்னைக்கு வந்து சாயந்தரம் வந்து அம்மாவும் அத்தையும் வந்து இது வந்து நான் தொட்டியில் வச்சு கொடுத்துட்றேன், என்னை நல்லா வள அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து சுதிக்ஷா, கீதிகா, அம்மா, அத்தை எல்லோரும் சேர்ந்து அந்த செடியை வந்து தொட்டியில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ அன்பு கிடச்சதுக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவு தான் வந்து முக்கியமான காரணம். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ நம்மளோட சேனலில் 35K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னுமே நம்ம சேனல் வந்து பெரிய லெவலுக்கு வரணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாகணும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.